சரி, அன்பான நேர்களே, மீண்டும் உங்களை என்னுடன் நிகழ்ச்சியில் அன்போடு வரவேற்கின்றேன். இது ரெண்டாம் பாகம். இதுக்கு முதல் நீங்கள் பார்த்து கொண்டிருந்தீங்கள் என்றால், ஒரு சில நேர்கள் வந்து சில சில கட்டங்களை துறந்து அதுக்கு ஏத்த கேமுக்குரிய ஆன்சரை முயற்சி எடுத்து பார்த்தாங்க. மீதி இருக்கிற அந்த இலக்கங்களை நீங்கள் வந்து இனி தேர்வு செய்யலாம். சரி, அடுத்த நேரோடையும் கதைக்கலாம். யாருன்னு பார்ப்போம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து? அருள். அருள், எப்படி இருக்கிறீங்க? என்ன சோந்து போயிருக்கீங்க? என்னாச்சு போயிருக்கீங்க? சரி, அப்ப இன்னும் கொஞ்சம் தம்பு தேவை அருளா, எனக்கு சரியான பதில் சொல்றாக்கு. You're ready. Okay, super. சரி, அப்ப நாங்க நிகழ்ச்சிக்கே செல்வோம். அருள், உங்களுக்கு எந்த கட்டம் வேணும்? உங்களுக்கு எந்த இலக்கம் வேணும்? எனக்கு மூண்டு. மூண்டு, நீங்க ரெடியா தான் இருக்கிறீங்க. முதலே உடனே சொல்லிட்டீங்க மூண்டு. சரி, உங்களுக்கான கேம் என்னன்னு பார்க்கலாம். அருள், சொன்னது யார் என்ற கேம் உங்களுக்கு வந்திருக்கு. இதுல வந்து நான் என்ன சொல்ல போறேன்னா, உங்களுக்கு ஒரு நல்வழி ஒன்று சொல்லுவேன். சரி, அந்த நல்வழி வந்து யார் சொன்னது உங்களுக்கு? நான் சில சில ஆப்ஷன்ஸ் தருவேன், 4 ஆப்ஷன்ஸ் தருவேன். அந்த ஆப்ஷன்ஸ்ல யார் அது சொன்னதுன்னு நீங்கள் எனக்கு பதில் சொல்லணும். சரியா? இதுக்கு வந்து 1 நிமிடம் தருவேன் உங்களுக்கு. ஓகே, தயாரா இருக்கீங்களா? ஓகே, சரி, படியா கேளுங்கோ. பொறுமை எனும் நகை அணிந்து பெருமை கொள்ள வேண்டும் பெண்கள். உங்களுக்கான நேரம் ஆரம்பம். ஆப்ஷன் ஏ, மகாகவி பாரதி. ஆப்ஷன் பி, திருவள்ளுவர். ஆப்ஷன் சி, ஔவையார். ஆப்ஷன் டி, நாலடியார். பொறுமை என்னும் நகை அணிந்து பெருமை கொள்ள வேண்டும் பெண்கள், இது யார் சொன்னது? உங்களுக்கு 30 செகண்ட்ஸ் இருக்கு அருள். இது முதல் இது கேட்டிருக்கீங்களா? நல்வழி இதுக்கு முதல் கேட்டிருக்கீங்களா அருள்? சரி அருள், நீங்க ஒரு பதில் சொல்லிருந்தீங்க, அத மறுபடியும் சொல்ல முடியுமா? சரி, உங்களுக்கான நேரம் முடிஞ்சது. ஔவையார்னு சொல்றீங்க. சரி, நீங்க சொன்ன பதில் சரியா தவறான்னு நாங்க பார்க்கலாம். ஓகே, சரியான பதில் அருள், வாழ்த்துக்கள். கடைசியில தெரிய வரும் இன்றைக்குரிய வெற்றியாளர் யாரண்டு? சரியா? சரி, வாழ்த்துக்கள் அருள், இன்னொன்னுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். சரி அருள் என்ற நேரம் சரியான பதில் சொல்லி இருக்கிறாங்க. நேர்கள், நீங்களும் கண்டுபிடிச்சிருப்பீங்க எதிர்பார்க்கிறேன். சரி, அடுத்த நேரோட கதைக்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, ஹலோ, வணக்கம். வணக்கம், யாரங்க இருந்து? சுதர்ஷன் பேசுறேன். சுவிஸ்ல இருந்து சுதர்ஷன். ஆமா. சரி, வணக்கம் சுதர்ஷன். தயவு செஞ்சு உங்களோட தொலைக்காட்சி சத்தத்தை குறைக்க முடியுமா? புதுசு
ஓ இல்ல, இன்றைக்கு நிகழ்ச்சி புதுசு தான். இதுக்கு முதல் வந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்க சரியான பதில் சொன்னீங்களா? கிட்டத்தட்ட ஓரளவுக்கு சரி. ஓரளவுக்கு சரி. சரி, அப்ப உங்களுக்கு இனி வரப்போற கேள்விக்கும் நீங்க சரியா சொல்லணுமே என்ன சுதர்ஷன்? சரி சிறிய வயதில் மிக அதிகம், இப்போது அந்த நுண்மதி ஈவுத்திறன் கொஞ்சம் குறைஞ்சு கொண்டே போகும். சரி சரி, அப்ப நாங்கள் அதை வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணி பார்ப்போம் இல்லையா, அதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு கேள்வி ஒன்று கேப்பேன், சரியா சொன்னா பாஸ். ஓகே சரியா? இண்டையில இருந்து நீங்க வந்து உங்க ஞாபக சக்தியை நீங்க சின்ன பிள்ளையில எப்படி இருந்துச்சோ அதே அளவுக்கு நாங்கள் வளர்க்க போறோம். கண்டிப்பா கண்டிப்பா. சரி, இப்ப நான் உங்களுக்கு ஒரு படம் காட்டப்படும். ஆமா, அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு நிமிடம் தருவேன். ஓகே ஓகே. சரி, உங்களுக்கான நேரம் ஆரம்பம். ஓகே. இதுல வந்து நிறைய மிருகங்கள் தெரியுது. ஆமா, உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன எல்லாம் ஞாபகப்படுத்திக் கொள்ளலுமோ அவ்வளாத்தையும் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. ஆமா. சரி, உங்களுக்கு 15 வினாடிகள் இருக்கு. சுதர்ஷன், ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி இப்ப படிக்கிற மாதிரி இருக்கோ? அறிவறியில் படித்த மாதிரி, நேசரியில் படித்த மாதிரி. உங்களுக்கான நேரம் முடிஞ்சது. நான் சொல்லுங்க கேள்வியே. சரி, அந்த படத்தை எடுத்து விடுவோம். ஓகே. சரி சுதர்ஷன். மூன்று குருவி. சரி, நீங்க சொன்ன பதில் சரியா தவறானு நாங்க மறுபடியும் ஒருக்க அந்த படத்தை பார்க்கலாம். ஓகே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சுதர்ஷன், சரியா சொல்லி இருக்கீங்க. நன்றி நன்றி நன்றி. சரி சுதர்ஷன், வாழ்த்துக்கள். பாத்தீங்களா, உங்க ஞாபக சக்தி இன்னைக்கு ஒரு நாள்லயே இவ்வளவு வளர்ந்துருக்குன்னு பாத்தீங்களா? மிக்க நன்றி சகோதரி, நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள். சில சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கலாம், மறந்து இருக்கலாம், தெறியாம இருக்கலாம். நாங்கள் எல்லாத்தையும் அந்த எங்களோட அறிவை வளர்த்துக் கொள்றதானே என்ன ஒவ்வொரு நாளும். சரி, மிக்க நன்றி சுதர்ஷன் இணைந்து கொண்டாக்கு. உங்களுக்கும் மிக்க நன்றி, எனது அறிவித்திறனை பரிசோதித்து பார்த்ததுக்கு ஒரு வாய்ப்பு. நன்றி, சந்திப்போம், வணக்கம். சரி சுதர்ஷன் என்ற நேரும் சரியான பதில் சொல்லியிருக்கிறார். நேர்களே, நீங்களும் சரியா சொல்லியிருப்பீங்களா அண்டு சொல்லியிருப்பீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். சரி, இன்னும் ஒரே ஒரு இலக்கம் இருக்கு, ஒரே ஒரு நேரோட கதைக்கலாம், அது யாருன்னு பார்ப்போம். ஹலோ, வணக்கம். ஹலோ,
ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம். யாரங்க இருந்து பேசுறீங்க? பிரான்ஸ்ல இருந்து திருக்குமார். பிரான்ஸ்ல இருந்து திருக்குமார். ஓம். சரி, எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கறேன். நீங்கள்? நானும் நல்ல சுகம் திருக்குமார். உங்க வீட்ல நல்ல கலகலப்பா நிறைய பேர் இருக்கீங்க போல. ஓமம். சத்தம் கேக்குதோ? கேக்குது கேக்குது. நீங்க ஆரம்பிக்கக்கே நீங்க என்னோட கதைக்காம அவையோட தான் நீ கழிச்சு கொண்டிருந்தீங்க. அப்ப நல்லாவே கேட்டுச்சு திருக்குமார். இல்லண்ணா, கன நேரமாக தொடர்புல இருந்தேன். ஓகே 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 ஓகே. உங்களுக்கு மீதி இருக்கிற ஒரே ஒரு கட்டம் தான் இருக்கு. அதுக்கு அதுக்கு பின்னால் இருக்கிற கேம் என்னன்னு பார்க்கலாம். சரி திருக்குமார். ஓம் சொல்லுங்க. என் சமர் வந்திருக்கு. உங்களுக்கு கணக்கு நல்லா வருமா? ஒரு அளவு வரும். ஒரு அளவுக்கு. வீட்டுல யாருக்கு நல்லா கணக்கு வரும்? அண்ணாக்கு. அண்ணாக்கு. சரி, அப்ப அவரும் பக்கத்துல உங்களுக்கு உதவி பண்ணலாம். நீங்கள் ஒரு பேப்பரும் பேனையும் எடுத்தா உங்களுக்கு உதவியா இருக்கும். சரியா சொல்லுங்க. சரி, உங்களுக்கு இந்த இந்த கேம்ல வந்து உங்களுக்கு 4 இலக்கங்கள் தருவேன். அதை கூட்டலாம், கழிக்கலாம், பெருக்கலாம், பிரிக்கலாம். ஓம். கடைசியில வந்து நீங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு பதில் ஒன்று கண்டுபிடிக்கணும். இன்றைக்கு வந்து நீங்கள் 820 என்ற பதில நீங்க கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான இலக்கங்கள் காட்டப்படும். நேரம் தொடங்கல தானே? இல்ல இல்ல, இன்னும் தொடங்கல. உங்களுக்கு இந்த கேள்விக்கு 2 நிமிடம் தருவேன். சரி, உங்களுக்கான இலக்கங்கள் 20 4 2 100 100. நீங்கள் பதில் 820 கண்டுபிடிக்கணும். சரி, நேர்களை நீங்களும் வீட்டுல இந்த கணக்கு போட்டு பார்க்கலாம். சொல்லலாமா? பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஓமாம். ஓ வா, ஓகே. சரி, அப்ப நேரத்தை நீ பாட்டி நாங்கள் உங்களோட பதிலே கேட்கலாம். சொல்லுங்க திருக்குமார். ஹலோ. 4 × 2. ஓகே. எனக்கு குயிக்கா பதில் சொல்லணும் திருக்குமார். 4 × 2 = 8. ஓகே. 8 × 100. ஓகே. 8 × 2 = 20. சரி, நீங்கள் நினைக்கிறேன் நான் எக்கோ பண்ணிட்டு இருக்கு. ஆனா நீங்க சொன்ன பதில் சரியான பதில். வாழ்த்துக்கள். நன்றி. சரியா தான் சொல்லிருக்கீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் திருக்குமார். அப்ப நான் உங்களோட பேரையும் இதில் எழுதி போட்டுறேன். சரியா? நன்றி நன்றி. இன்னொன்னுக்கு மிக்க நன்றி. வணக்கம். சரி, திருக்குமாரும் சரியான பதில் சொல்லியிருக்கிறார். இனி இன்றைக்குரிய வெற்றியாளர் யாருன்னு பார்க்கலாம். இதுல வந்து நீங்க சரியா சொன்ன பதில்கள்ல பேர்கள்ல ஒரு பேரை நான் தேர்வு செய்வேன். அந்த வெற்றியாளருக்கு ஃபோன் 2000 பாரிஸ் வழங்கும் ஒரு புத்தம் புதிய ஒரு ஃபோன் ஒன்று உங்களுக்கு பரிசாக கிடைக்கும். ஓகே. இன்றைக்குரிய வெற்றியாளர் யதார்த்தன். யதார்த்தன் வாழ்த்துக்கள். சரி, யதார்த்தன் உங்களுக்கு ஃபோன் 2000 வழங்கும் ஒரு ஃபோன் உண்டு பரிசாக கிடைச்சிருக்கு. நீங்கள் என்ன செய்யணும் என்றால் எனக்கு தயவு செஞ்சு ஒரு இமெயில் ஒன்று அனுப்புங்கோ. சரியா? அதில் இமெயில் அட்ரஸ் வந்து @ibctamil.com. இதை நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ளலாம். யதார்த்தன், உங்களோட முகவரி,
உங்களோட பேர் எல்லாத்தையும் போட்டு எனக்கு ஒரு இமெயில் பண்ணுங்க. நான் உங்களை உங்களோட டெலிஃபோன் நம்பரையும் தயவு செஞ்சு போட்டுருங்க. நான் உங்களை தொடர் செஞ்சு இந்த பரிசு எப்படி பெற்றுக்கொள்றேன்னு உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். சரி, மிக்க நன்றி, யதார்த்தன் வாழ்த்துக்கள். சரி நேர்களே, இவ்வளோ நேரமும் நீங்கள் தொலைபேசியில் வந்து பங்கு பற்றிய அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வந்து இப்படி வாய்ப்புகள் கிடைக்கணும், வெற்றி அடையணும் என்று எதிர்பார்க்குறேன். சரி, இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் வந்து கிஃப்ட் ஸ்பான்சர் ஃபோன் 2000 பாரிஸ், அவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். மற்றும் ஹேர் அண்ட் மேக்கப் இன்றைக்கு வந்து என்னை அழகுபடுத்திய அனுஜா, பியூட்டி பை அனுஜா, என்ன மனமார்ந்த நன்றிகள். சரி நேர்களே, இப்பொழுது நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நான் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுபவர் உங்கள் பிரவீனா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது என்னுடன்.